ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வெனிலா சேனல். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்கு எடுத்த வீடியோனா, நேற்று கிச்சன் க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டோம் இல்லைங்களா? ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ. அன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரே சாதம், பருப்பு சாதம் பண்ணிடலான்னு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா சூடாகிட்டு எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. அப்போது எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வந்து போடுறேன். வெந்தயம் போட்டால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. கேஸ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்காங்க, இல்லைன்னா டக்குன்னு வெந்தயம் வந்து கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் வந்து இது வெள்ளைப்பூடு வந்து போட்டிருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் பொடிசாக, ஒரே ஒரு பல்லாரி மட்டும் நான் பொடிசாக வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மூடி வைக்கலாம், ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு நம்ம ஒரே ஒரு ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ரெண்டு டொமேட்டோ வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வதங்கிறதுக்கு வந்து உப்பு, நான் எப்பவுமே லைட்டாக கொஞ்சம் சுகர் சேர்ப்பேன், டக்குன்னு வந்து வதங்கி மசிஞ்சு வந்துடும். பெருங்காயம் மறக்காமல் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து மூடி வச்சுருங்க, கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்துட்டு எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் என்ன மசாலா சேர்ப்பேன்னா, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சீரகத்தூள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்ப்பேன். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் அரிசி பருப்பு ஏற்கனவே கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த குக்கரை இப்போவுமே விசில் போடாமல் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் வந்து நீங்கள் விசில் போடணும், சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும் லைட்டாக. இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் மூடி போட்டு விசில் வந்து வச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் குழந்தாப்பில் வேணால் நாலு விசில் வைங்க, இல்லைனா உங்களுக்கு மூணு விசில் வச்சா போதும், சரிங்களா? இப்போ அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். வயிறு பிசிலும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பாலும் நான் ஏற்கனவே பாதாம் பிசுன்னு ஒரு வீடியோவில் காமிச்சிங்களா, ஸோ அது வந்து நனைய போட்டிருந்தேன். ஸோ அது வந்து குடிக்கலாம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். உடல் சூடு வந்து உங்களுக்கு வந்து தனியும் ரொம்ப நனைய போட்டுட்டேன் நினைக்கிறேன். இப்போ வந்து இதை பிடிச்சிட்டே வந்து வேலையை பார்க்கலாம். இப்போ பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. தோன்ற தோண்டில் குக்கரே ஓட்டே ஆயிரும் போல். சும்மா சொன்னேன், வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணி விட்டுருக்கனால அப்படி தெரியுது. இப்போ வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து அப்பளம் வந்து பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். அப்பளம் வந்து மூணு தான் இருந்தது. அந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் கடலை மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம் இது பொடிசாக கட் பண்ணி போட்டு அதை இதில் வந்து அந்த மாவில் வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்து ஃப்ரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ இது வந்து நைட்டுக்கு காலிஃப்ளவர் கூட்டும் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன்னா, மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து சப்பாத்தி தான் இருக்கும். பொடிசாக வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டேன்னா இதை வந்து இப்போ கழுவிக்கலாம். காலிஃப்ளவரில் எப்போவுமே பூச்சி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சுடுதண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்துக்கோங்க. கொதிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டை ரொம்ப வந்து வேக விடக்கூடாது. லைட்டை கொதித்த உடனே எடுத்துடணும். அப்போ தான் அந்த பூச்சி வந்து, இல்லைனா அந்த பூச்சியும் அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து கூட்டு வந்து பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அது வந்து சூடாகிட்டு கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கிறேன். கடுகு,
கடுகு வந்து பொருந்திட்டு அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். எந்த ஒரு கூட்டிலுமே காயும் வெள்ளைப்பூடு வந்து தவறாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி வந்து பொடிசாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வந்து இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து வதங்கிட்டு ஒரு 2 தக்காளி பழம் வந்து சின்ன தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இதை வந்து வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாம். வெந்துட்டு இதில் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவருக்கு உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா என்னெல்லாம் சேர்த்துனா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்துட்டு ஃப்ளவர் வந்து நான் போட்டுட்டேன், சாரி வீடியோ எடுக்கலை, ஃப்ளவர் வந்து போட்டுட்டேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் வெந்த அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து லாஸ்ட்டில் போடாத கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து துவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கூட்டு ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து 2 நிமிஷம் வைங்க, கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சிடலாம். சப்பாத்திக்கு வந்து நீங்கள் வெறும் பச்சை தண்ணி ஊற்றி பண்ணிடுறதோட கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி நீங்கள் வந்து மாவு வந்து பிணைங்க. மாவு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப வந்து சூடு பண்ணிட்டேன், கையை வைக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் வைக்க வேண்டாம். உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணால் போதும். சூடு பண்ணிவிட்டு இப்படி நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வச்சா கூட போதும். கொஞ்சம் ஊற வச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து உருட்டிடலாம். சப்பாத்தி எல்லாமே நான் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. டின்னர் வந்து ரெடி ஆகிட்டு. இது வந்து என்னதுன்னா துளசி ட்ராப்பு, எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிக்கணும். ஒரு கிளாஸுக்கு வந்து 10 ட்ராப் வந்து ஊற்றணும், சரிங்களா? இது குடிக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக மூக்கு அடைக்கிறது, அப்புறம் வந்து மூக்கு வந்து ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். இது வந்து பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன், இம்யூனிட்டி பூஸ்டர். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எல்லா மெடிக்கல் ஸ்டோரில் வந்து இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. நிறைய வந்து டூப்ளிகேட் கம்பெனி வந்து வருது, அதுவுமே இதே ரேட்டு தான். ஸோ அதனால் இது டாபர் துளசி, இதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தினமும் வந்து குடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தான் என்னோடய பொண்ணு. இது வந்து கரெக்டாக உள்ள ஃபோட்டோ இல்லை, இது வந்து 2 வயசில் எடுத்த ஃபோட்டோ. இப்போ வந்து பாப்பாவுக்கு 5 வயசு ஆகுது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் என்னென்னா நைட் 2 மணி ஆகுது, நான் தூங்க போகிறேன். டாட்டா, பபாய்.